பிக்னின்ற வார்த்தையை கேட்டாலே அது ஒரு உடை, அதுவும் ரொம்ப ஆபாசமான உடை அப்படின்றது தான் நம்ம மைண்டுக்கு வரும். பட் பிக்னின்றது என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது, யார் மூலமா உருவாக்கப்பட்டது, இந்த வேர்ல்டு வைடாக இது எப்படி ரீச் ஆச்சு அப்படின்ற நியூஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 1946 ஜூலியஸ் ரியார்ட் அப்படின்ற ஒரு பொறியாளர், ஒரு இன்ஜினியர் தான் இந்த பிக்னி அப்படின்ற உடையை வடிவமைச்சிருக்காரு. இதை வந்து வேர்ல்டு வைடாக அவர் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த உடையை எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காரு. அப்போது உலக நாடுகள்லேருந்து பல எதிர்ப்புகள் வந்திருக்கு. பிக்னின்றது ரொம்பவே ஆபாசமாக இருந்ததுனால யாருமே அதை போட முன்வரலை, எல்லாருமே தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே நாடான அதாவது அமெரிக்கா மட்டுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. 1950களில் இந்த பிக்னியை வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கேன்ஸ் திரைப்பட விழாவில் பிக்னி அணிஞ்ச அழகிகள் வந்து வரிசைப்படுத்தப்பட்டது. ஒரு விழாவா, அதாவது ஒரு விழாவில் ஒரு அங்கமாக வரிசைப்படுத்தப்பட்டாங்க. 1951 இந்த பிக்னிக்காகவே ஒரு தனி ஷோ அழகிகளை வச்சு நடத்தினாங்க. அதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிக்னி ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நாளடைவில் நம்ம இப்போ வருஷம் வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு உலக அழகி போட்டியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்னிக்கு ஏன் அமெரிக்கா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிக்னி அப்படின்ற ஒரு ஐலாண்டில் நம்மளுடைய அமெரிக்கா படையினர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அணுகுண்டு சோதனை நடத்திருக்காங்க. அந்த அணுகுண்டு சோதனை மூலியமா அங்கே இருந்த எல்லா விஷயமும் அழிஞ்சு போச்சு. பிக்னின்ற ஒரு ஐலாண்ட் இருந்தது அப்படின்னு யார் மைண்ட்லையும் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக காமத்தை தூண்டக்கூடிய, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, செக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கிரியேட் பண்ணக்கூடிய பிக்னின்ற ஒரு ஆடையை கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு வைடாக பிக்னினா இந்த ஒரு ஆடை தான், அது மட்டும்தான் அப்படின்ற எல்லாருக்குமே அதை மட்டுமே ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயத்தை மாற்றிருக்கு அமெரிக்கா. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான, கொடூரமான ஒரு அணுகுண்டு சோதனையால் ஒரு ஐலாண்டே அழிஞ்சு போன சரித்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகை ஆகாது. இது உங்களை எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியல. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி தெரிஞ்சுக்க நீங்கள் ஸ்பார்க் டிவியை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரியை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.